எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது நம்மள பிடித்த கஷ்டங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வெள்ளிக்கிழமையோட நிறைவடையக்கூடிய இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு வீடுகளில் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம். பதிவை முழுமையா பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வருடம் முழுவதுமே சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் தவிர்க்க வேண்டிய தவறுகளை பற்றின தனி பதிவும் கொடுத்துருக்குறேன். இதுவரைக்குமே அந்த பதிவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை தரேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு அனைத்து விதமான மங்களங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வீடுகளில் இறை வழிபாடு மேற்கொள்வது, மகாலட்சுமி தாயாருக்குரிய பூஜைகள் செய்வது அப்படின்னு சொல்லி வீடே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மங்களகரமான சுபிக்ஷங்களோடு நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த நன்னாளோடு நிறைவடையக்கூடிய இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு நமக்கு பிடித்த கஷ்டங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நிறைய பேர் வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் பூஜைகள் செய்வது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி நம்ம பூஜை செய்யும் பொழுது வீட்டு வாசலில் கண்டிப்பாக இரண்டு பக்கங்களையுமே எலுமிச்சை பழத்தில் குங்குமத்தை தடவி அதை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு, அதுவும் இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு, வீட்டுக்குள்ள எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய இந்த எலுமிச்சை கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காக்கும் கவசமானது நாள் முழுவதுமே நம்ம வீட்டு நிலைவாசலில் இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. காலை நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை கனியை வைத்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு அனைத்துமே செய்து இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி நீங்கள் வைத்த அந்த எலுமிச்சை கனியை எடுத்துட்டு திருஷ்டி சுத்துவது போல வீட்டு நிலைவாசல் பகுதியில் மூன்று முறை வலது பக்கமாகவும் மூன்று முறை இடது பக்கமாகவும் சுத்திட்டு அதை நம்ம யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறது செய்திடணும். மறுநாள் வருடம் பிறக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நம்ம புதிதாக எலுமிச்சை கனி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்வதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை பிடித்த கஷ்டங்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் முழுவதுமே விலகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு எலுமிச்சை கனி பரிகாரத்தை, அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் கல்லுப்பு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம். சுக்கரஹோரை நேரத்தில் கல்லுப்பை வாங்கிட்டு அந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கொட்டி வைத்து அது நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லுப்பானது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பை நம்ம மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில், காலை நேரத்தில் நீங்கள் சுக்கரஹோரி நிறம் பார்த்து கல்லுப்பு வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் அந்த கல்லுப்புல நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் அந்த கல்லுப்பானது இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஜோதியில் மகாலட்சுமி தாயார் எழுந்துருள்வதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த கல்லுப்பை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் வைத்து ஏற்றி அந்த கல்லுப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம அந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறது செய்வோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட வருடத்தின் கடைசி நாள் அன்னைக்கு இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம திருஷ்டி சுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். திருஷ்டி சுத்தும் பொழுது இந்த கல்லுப்போடு ஒரு சில பொருட்களை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். முழு மிளகு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முழு மிளகை 1, 3, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில், ஒற்றைப்படையில் வர மாதிரி எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வெண்கடுகு சேர்த்து இந்த மூன்று பொருட்களையுமே ஒரு பொட்டலமாக கட்டினதுக்கு அப்புறமா அந்த பொட்டலத்தை நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு இரவு 9 மணிக்கு மேலே நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவரையுமே வர சொல்லிட்டு கிழக்கு பார்த்து உட்கார சொல்லிட்டு மூன்று முறை வலது பக்கமும் மூன்று முறை இடது பக்கமும் திருஷ்டி கழிப்பது போல சுத்திட்டு அந்த பொருட்கள் அனைத்தையுமே எடுத்துக்கிட்டு போய் வெளியில யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வதற்குண்டான வழிபிறப்பதாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடும் ஈடுபாட்டோடையும் என்னை பிடித்த கஷ்டங்கள் இதோடு தீந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு
வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறமா எக்காரணம் கொண்டும் வீட்டு உறுப்பினர்கள் வெளியில் செல்வது அப்படிங்கிறதையும் தவிர்த்துக்கணும். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஒரு கண்ணாடி டம்ளர்லையோ இல்லை எச்சில் படாத டம்ளர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டம்ளரில் தண்ணீர் முழுவதுமே நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூடவே ஒரே ஒரு மாவிலையை உள்ள போட்டுட்டு அது நம்ம வீட்டு பூஜை அறையில் நாள் முழுவதுமே வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யணும். காலை நேரத்தில் விளக்கேற்றுவதற்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்துட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுங்க. மாலை நேரத்திலும் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றும் பொழுதும் அந்த தண்ணீர் அப்படியே இருக்கணும். எப்போ இந்த தண்ணீரை எடுத்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருஷ்டி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா, அதாவது கல்லுப்பு வெண்கடுகு மிளகு இதெல்லாம் சேர்த்து திருஷ்டி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த நீரை நம்ம வீட்டில் அனைத்து இடங்களிலுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக நம்ம நிலைவாசல் பகுதியிலேருந்து வீட்டுக்குள்ளே சென்று அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்வோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மஞ்சள் நீரை வந்து நம்ம மாவிலையை பயன்படுத்தி வீட்டுக்குள்ளேருந்து வெளிவாசலுக்கு கொண்டு செல்வது போல அனைத்து இடங்களையுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்திடணும். சோஃபா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சோஃபா கடியில் நீர் தெளிப்பது இல்லை கட்டலுக்கு அடியில் நீர் தெளிப்பது பீரோ கடியில் நீர் தெளிப்பது அப்படின்னு சொல்லி அனைத்து இடங்களிலுமே இந்த நீரை தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம அனைத்து இடங்களிலுமே இந்த மஞ்சள் நீரை தெளித்ததுக்கு அப்புறமும் வாசல் பகுதியில் தெளிச்சுட்டு மீதி நீர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய சமையல் பாத்திரம் கழுவக்கூடிய தொட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த தொட்டியில் ஊற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க. எக்காரணம் கொண்டும் நீங்கள் நிலைவாசல் பகுதிக்கு வெளியில் போயிட்டு தெருக்கல்ல கொட்டுவதோ இல்லை வேறு சில இடங்களில் கொட்டுவதோ அப்படிங்கிறத செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே சமையல் அறையில் கொட்டி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த மூன்று குறிப்பிட்ட விஷயங்களையும் இந்த வெள்ளிக்கிழமை நாளனைக்கு அதுவும் வருடத்தினுடைய கடைசி நாளனைக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகப்பெற்று நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்படி இந்த பரிகாரத்தை நம்ம முழு மனதோடு செய்வது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. எக்காரணம் கொண்டும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மனசில் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் எனக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை வருடத்தினுடைய கடைசி நாளனைக்கு செய்துட்டு மறுநாள் காலையில் நமக்கு வருடம் பிறந்திரும். 2022 நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது கண்டிப்பான பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது. இப்படி இந்த மூன்று பரிகாரங்களையுமே செய்யும் பொழுது மனசுல எந்த விதமான கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த குறிப்பிட்ட கஷ்டத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இது தீர்வதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரிகாரத்தையுமே செய்துட்டு வாங்க. நல்லவைகள் நடக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய சிந்தனை கண்டிப்பா நமக்கு நல்லவைகளை தேடித்தரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா வெள்ளிக்கிழமையோடு நிறைவடையக்கூடிய வருடத்தினுடைய கடைசி நாளனைக்கு நமக்கு பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிறக்கும் வருடம் நமக்கு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வருடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.